வாய்ப்பு மிக்க மிக்க நன்றி காரணம் தாமல் திடீர்பேச்சு அங்கம் கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக நம்ம நடத்தி கொண்டிருக்கின்றோம் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதை எப்படி நடத்தும் என்று ஒரு எளிமையான தலைப்பு வழங்கப்படும் அதனை ஒட்டியோ அல்லது வெட்டியோ உங்கள் கருத்தை நீங்கள் இரண்டு நிமிடத்திற்குள்ளாக பேச வேண்டும் இன்றைய பொதுவான தலைப்பு நம் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு எது முக்கியம் ஐந்து காரணங்களை கொண்டு நான் வைத்திருக்கிறேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் ஒட்டி அல்லது வெட்டி பேசலாம் முதல் உரையின் உங்கள் உரையின் முதல் நிமிடத்தில் பச்சை விளக்கு காண்பிக்கப்படும் அதாவது உங்கள் உரையை நீங்கள் ஆரம்பித்து ஒரு நிமிடம் ஆகிவிட்டது என்ற அர்த்தம் அடுத்து ஒரு நிமிடம் 30 வினாடிக்கும் மஞ்சள் விளக்கு காண்பிக்கப்படும் 2 நிமிடம் முடிந்ததும் சிவப்பு விளக்கு காண்பிக்கப்படும் 2 நிமிடம் 15 வினாடி ஆன பிறகு மணியொலி அடிக்கப்படும் அதாவது அவையோர்கள் அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை அமர செய்ய வேண்டும் சரி மேலும் காலம் தாழ்த்தாமல் இன்றைய திடீர் பேச்சு அங்கத்தின் முதல் பேச்சாளராக நம்முள் வரவிருப்பவர் நம் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு நம் உறவுகள் முக்கியம் நம் வாழ்க்கையின்
வளர்ச்சிக்கு பணம் முக்கியம். அனைவருக்கும் மனம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பாருங்க பணம் வந்து இதுல நல்லா தெரியுது பணம் வந்து ரொம்ப முக்கியம். பணம் வாழ்க்கையில முக்கியம், ஆனா அதுதான் மிக முக்கியம் இல்லை. ஆனா பணம் இல்லாம எந்த காரியத்தை நம்ம செய்ய முடியாது. நம்ம வாழ்வதற்கும் நம் வசிப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் எங்க பிரயாணம் செய்வதற்கும் அல்லது உலகத்தை நன்கு அறியறதுக்கும் நமக்கு பணம் ரொம்ப தேவையா இருக்கு. காரணம் பணத்தால தான் எல்லாமே இயங்குது. ஒரு நல்ல பழமொழி இருக்கு, பணம்னா பணமே வாயை பழக்கம் அப்படின்வாங்க. அப்ப அதே நல்லா தெரிஞ்சு பணம் வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் ரொம்ப தேவையா இருக்குன்னு. பணத்தால சில நேரங்கள்ல நம்ம நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கலாம், அல்லது சில நேரங்கள்ல நம்ம சுகாதாரத்துக்கு நம்ம வாழ்க்கையில சிறப்பா வாழ்றதுக்கு நமக்கு தேவையான சில பொருட்களை வாங்கலாம், நமக்கு தேவையான புத்தகம் வாங்கி படிக்கலாம். அதே நேரத்துல அந்த பணத்தால சில நேரங்கள் நம்ம அதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அதனால ஆபத்தும் விளையும். குறிப்பாக நம்ம நிறைய காசு இருக்கின்றதுக்காக போயிட்டு சாப்பிடக்கூடது, மேலும் எக்கச்சக்கமா நிறைய வாங்கி சாப்பிட்டோம்னா அதனால வந்து பிரச்சனைகளும் வரும். அந்த பணம் தேவை, ஆனா அந்த பணத்தை நல்ல முறையில் நம்ம வந்துட்டு செலவு செய்து அதை கச்சிதமாகவும் அதே நேரத்துல திட்டம் போட்டு நம்ம பயன்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் நம்ம வாழ்க்கை. நன்றி.